வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. என்று சிறுகதையின் பேர் ஆட்டக்காரன். சாதாரணமாக நீங்களும் நானும் அந்த இடத்தில் நுழையவே முடியாது. ஏன், கவர்னரே உள்ளே நுழைவதற்கு மெம்பரின் அனுமதி பெற்ற பாஸ் வேண்டும். அப்படிப்பட்ட அதிப்பிரத்யேக கிளப் அது. பெங்களூரில் பணத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவது என்று திணறும் ஒரு கோஷ்டியே இருக்கிறது. பணம் பண்ணுவதற்கு பெங்களூரில் சந்தர்ப்பங்கள் அதிகம். மனசாட்சியை லாக்கரில் போட்டுவிட்டு துரோகம் விரோதம் இவையெல்லாம் பரவாயில்லை என்றால் ஒரு நாளைக்கு, ஆம் ஒரு நாளைக்கு லட்சம் பண்ணலாம். அப்படி பண்ணுகிறவர்கள் பண்ணியவர்கள் ஜனத்தொகை பெங்களூரில் சற்று அதிகமே. அத்தாட்சிக்கு வின்சர் மேனருக்கோ அல்லது ஹாலிடே இன்னுக்கோ ஒரு நடை விஜயம் செய்து பாருங்கள். இந்த ஜாதியை தனிப்பட்டு அடையாளம் கண்டுகொள்ள முடியும். சிவப்பாக கொழு கொழு என்று இருப்பார்கள் இவர்கள். பெண்கள் மெலிதான கருநீல சாரி அணிந்து சோரம் போவார்கள். நளினமான விரல்களில் இடையில் சிகரெட் குடிப்பார்கள். அவர்கள் குழந்தைகளுக்கு பிங்கி, ராகுல், பப்ளு என்று ஏதாவது பேர் இருக்கும். ஆண்கள் சதா சர்வகாலமும் பணம் பேசி கொண்டிருப்பார்கள். குழந்தைகள் ஐஸ்கிரீம், சண்டே ஃபலூடா என்று விழுங்கிக் கொண்டு வயசுக்கு மீறின காரியங்கள் செய்வார்கள். இத்தகைய மனிதர்கள் தான் பெங்களூர் இங்கிலீஷ் ஜிம்கானாவில் மெம்பராக இருக்க முடியும். வெயிட்டிங் லிஸ்டே 75 வருஷம் என்கிறார்கள். இதன் அர்த்தம் எனக்கு சரியாக புரியவில்லை. நீ பாமரனாக சாதாரணனாக இருந்தால் உனக்கு இந்த கிளப்பில் அனுமதி கிடைக்க 75 ஆண்டுகள் ஆகும் என்ற அர்த்தமோ என்னவோ. இத்தகைய எக்ஸ்க்ளூசிவ் கிளப்பில் எனக்கு என்ன வேலை என்கிறீர்கள்? நியாயமான கேள்வி. இந்த கிளப்பில் ஒரு கம்ப்யூட்டரை அக்கவுண்ட்ஸ் முதலான வேலைகளுக்கு பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அந்த கம்ப்யூட்டர் பழுதடைந்துவிட யாரோ கன்சல்டன்ட்டிடம் காட்ட அவன் இதை ரிப்பேர் பண்ண அமெரிக்காவிலிருந்து சாமான்கள் வர வேண்டும் என்று சொல்லி 1000 ரூபாய் வாங்கி கொண்டு சென்று விட்டான். எனக்கு தெரிந்தவருக்கு தெரிந்தவர் என்னை பற்றி கேள்விப்பட்டு கொஞ்சம் பார்க்கிறாயா என்று கேட்க வளர்த்துவானேன். பெங்களூரின் மிக பணக்கார கிளப்பின் உள்ளே இதோ நான். குசேலர் எப்படி உணர்ந்திருப்பார் என்பது இன்றுதான் எனக்கு புலப்பட்டது. நுழைந்த உடனே தர்வானின் தொப்பியில் தங்கமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பளபள. என்னை பார்த்தவுடன் நாட்டி என்று அடையாளம் கண்டுகொண்டு, பாஸ் இருக்குதா என்று அதட்டி கேட்க, நான் செக்ரட்டரியின் லெட்டரை காட்ட அதை நெற்றி சுருக்கத்தை விளக்காமல் பார்த்து, ஆ போ போ என்றான். நான் அவ்வாறு சோதிக்கப்படும் போதே ஒரு பென்ட்லி காரில் ஒரு குண்டு பெண் வழுக்கி கொண்டு செல்ல பூச்சொடிகளுக்கு மத்தியில் நடந்தேன். தங்கத்தில் ஒளி செலுத்திய பல்புகள், புல்தரையின் மரகத பச்சையில் பிரம்பு நாற்காலிகள் போட்டு அங்கொரு செல்வந்தர் இங்கொரு பணக்காரர் என்று சிதறி இருக்க, ஸ்விம்மிங் பூலில் ஒரு விலை உயர்ந்த தொபுக்கடியர், அப்புறம் குதூகலமான இறைச்சல், குளத்தருகே ஒரு பெண் முளை குலுங்க ஓட, அவளை உற்சாகமாக துரத்தி செடிகொடிகளுக்கு அப்பால் அழைத்து சென்ற இளைஞனின் உத்தேசங்கள் மரியாதைக்குரியதாக தெரியவில்லை. இவர்களையெல்லாம் கடந்து கிளப்பின் மைய கட்டடத்துக்குள் நுழைந்தேன். வராந்தாவில் பதித்திருந்த கல் அந்த நிறுவனம் சிப்பாய் கழகத்துக்கு முன்னே ஆரம்பித்திருந்ததை காட்டியது. மகா விசால உயரமான ஃபோர்டிகோவில் பச்சை தட்டிகளும் பிரிட்டிஷ் காலத்து தேக்கு கதவுகளும் அதற்கென ஒரு ராஜகம்பீரம் இருந்தது. இங்கே சோமசேகருங்கிறவனை பார்க்கணுமே என்று சைலன்ஸ் போர்டை ஒருவர் காட்ட, அப்போதுதான் 2 பேர் செஸ் ஆடிக்கொண்டிருப்பதை கவனித்தேன். சாரி சாரி, மூச்சு விட்டாலே ஆட்டம் கலைந்து விடும் போல தெரிந்தது. ஷ் என்று மறுபடியும் யாரோ என்னை பின்குறிப்பாக அதட்ட, அடுத்த அறைக்குள் நுழைந்தபோது மைக்கேல் பெரேராவும் அரவிந்த் சவூரும் ஸ்னூக்கர் ஆடிக்கொண்டிருக்க, நான் நுழைந்ததே அவர்களுக்கு உறுத்த பல பேர் நிமிர்ந்து கோபத்துடன் பார்த்தார்கள். பச்சை மேசையில் பல வண்ண பந்துகள் உந்தப்படும் போது கிடைக்கும் சப்தத்தை தவிர வேறு யாதும் இல்லை. நான் மூச்சை பத்திரப்படுத்தி கொண்டு சைடாக நகர்ந்து செக்ரட்டரி என்ற அறைக்குள் நுழைந்தேன். செக்ரட்டரி இல்லை, கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தது. சரி, வந்த வேலையை பார்க்கலாம் என்று அருகில் சென்று அதை ஆன் பண்ணினேன். டிஸ்க் எரர் காண்பித்தது. ஓஎஸ் ஓஎஸ் லோட் ஆகவில்லை, பூட் ப்ரோக்ராமில் கோளாறு இருக்கலாம் என்று ஜோல்னா பையில் வைத்திருந்த எம்எஸ் டாஸ் டிஸ்கை எடுத்து சொருகி மறுபடியும் ஆன் பண்ணினேன். உடனே லோட் ஆயிற்று. தேதி கேட்டது. என் பின்னால் ஓரையோ என்று சப்தம் கேட்க திரும்பியதில் செக்ரட்டரி பேர் சொல்லி கடிதத்தை காண்பித்தார். ஓ, நீங்கள் தான் அது, கம்ப்யூட்டர் இதுதான். சரியா போச்சு. எனது பார்த்தாச்சு. இப்போ உங்கள் ப்ரோக்ராம் பேர் என்ன? ஜிம் ஜிம் என்று அடிக்க ஸ்ப்ரெட் ஷீட் வந்தது. சோமசேகர் ஆச்சரியத்துடன், ஜேனியஸ் யானி, அந்த ஆள் கன்சல்டன்ட் வந்து அமெரிக்காவிலிருந்து பார்ட்ஸ் வரணும்னா பொழுது சார். எல்லாம் ஜிம்கானா பணம் பிடுங்கலான்னு. உனக்கு எத்தனை சார்ஜு? நத்திங் சார், ஒரு கப் காஃபி இந்த ஃப்ளாப்பி. சோமசேகரனை ஆச்சரியத்துடன் பார்க்க, உங்கள் மாதிரி ஆளுங்க இருக்காங்களா? எனக்கு இங்கே இருக்கிறவங்க மாதிரி ஆளுங்க தான் வேப்பாக இருக்குது சார். பெஸ்ட்டு ப்ரைவேட் கிளப் இன் இந்தியா, ஏதாவது தனிப்பட்டு வீடியோ பார்க்குறியா? இம்மானுவல் டீப் த்ரோட்? இல்லை சார், அந்த தாத்தா கூட செஸ் ஆடணும் போல இருக்கு. ஏ, தோற்று போயிடுவேன். முன்னாள் கிராண்ட் மாஸ்டர், ரம்மி ஆடுறியா?
எவ்வளோ சார் பாயிண்ட்டு? சின்ன டேபிள்னா 100 ரூபா, பெருசுலாம் 1000. பாயிண்ட்டுக்கு 1000 ரூபாயா? ஆமாம். ஸ்கூட்டுக்கு கூட 2000, மிடலுக்கு 50, ஃபுல்லுக்கு 100,000. மை காட், அன்பிலீவபிள். பப்ளு கேம் இருக்கு, நேச்சுரல் ஜோக்கர் உண்டு, ஸ்பேடு, ஏசு, இதுக்கெல்லாம் போனஸ் உண்டு. தலை சுத்துது சார். யூமீன் ஒரு ஆட்டத்தில் ஒரு ஆள் 100,000 ரூபாய் இழக்கலாமா? ஆமாம், 100,000 ரூபாய்ங்கிறது இங்கே சின்ன ரோட்டுப்பா. அத்தனை ரூபாய் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எல்லாம் பிளாஸ்டிக் சிப்புங்க, சிவப்பு பச்சை நீல தகடுகளை முன்னாலேயே கொடுத்து மாற்றிக்கணும். நம்ப முடியல. பார்க்குறியா? ஒரு கியூரியாசிட்டிக்காவது பார்க்குறனே. எல்லாம் ஆடுறியா? நோ நோ, எங்கிட்ட 15 ரூபா சில்லறை தான் சார் இருக்குது. பரவாயில்ல, ஒன்று 2 சிப் தரேன், ட்ரையோரில் இருக்கு. நோ சார், கேட்கவே பயமாக இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போ. அனுமதிப்பாங்களா? எங்கள் கம்ப்யூட்டர் இத்தனை சீக்கிரம் ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நீ ஏன் ஒன்றும் அனுமதிக்காமலா? வா. மாடிக்கு மரப்படிகளை கடந்து செல்லும்போது லைப்ரரி மிக பிரமாதமாக இருந்தது. கடந்ததும் உயர விதான ஹால் ஒன்றில் தாத்தாக்கள் படம் எல்லாம் பாதி இருட்டில் உக்கிரமாக முறைத்து கொண்டிருக்க வெயிட்டர்கள் ஜீவ்ஸ் போல உழவ இங்கொன்றும் அங்கொன்றுமாக வட்ட மேசைகளின் முன் பிரகாச விளக்கில் சில்க் வழுவழுப்பான காடுகளில் கவனத்துடன் உட்கார்ந்திருந்தார்கள். சோமசேகர், எல்லா மேசைகளுமே பெருசில்ல, நடுவில் இருக்கு பாரு. அதான். ஆ, நல்ல மௌனமாவா. அருகே செல்ல எனக்கு மார்பு படக்கென்று அடித்து கொண்டது. நிழல் பிரதேசத்தில் நின்று கொண்டேன். சோமசேகர் மிக லேசான குரல் என்னிடம் மெல்ல பேசி, தான் அனிருத் தேசாயி இப்படி ஆடுறான் பாரு, சீக்வன்ஸ் இல்லாமல், ஜோக்கர் இல்லாமல். 4 ஆட்டின் 6 ஆட்டின் 2க்கும் இடையில் பொக்கை வந்தால் உடனே ரம்மி, அதற்குள் மற்ற பேர் யாராவது விரித்து விட்டால் ஃபுல். பொக்கை வச்சுருக்கானே, எனக்கே கை நடுங்க ஆரம்பித்தது. அதிர்ஷ்டம், 5 ஹார்ட் வரும் பாரு. இவன் ஆடினால அவனவன் ஸ்கூட் பண்ணிடுவான். போய் அந்த நாற்காலியில் உட்காந்துக்கோ, மௌனமாக பார்த்துக்கிட்டுரு. என்ன, ஐயோ வந்துட்டான் இவன். சோமசேகர் பார்த்த திசையில் வந்து கொண்டிருந்தவரின் அருகில் இருந்த பெண் தான் என் கவனத்தை கவர்ந்தாள். அந்த பெண்ணுக்கு வயசு சொல்வது கஷ்டமாக இருந்தது. 25க்கு அப்புறம் பெண்கள் அழகு சாதனங்களில் உபயத்தால் வயசில் நகர மறுக்கிறார்கள். கண்ணருகில் குருவி பாதமும் கழுத்தருகில் தொங்கு தசையும் வரும் வரை இந்த போராட்டத்தை அவர்கள் விடுவதே இல்லை. அதுவும் பெங்களூர் இங்கிலீஷ் ஜிம்கானாவுக்கு வரும் பெண்கள் அத்தனை லேசில் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்று தோன்றியது. அதனால் அந்த பெண் 25 என்றால் கேள்வி கேட்காமல் ஒத்துக்கொள்வான். விளம்பரத்திலிருந்து இப்போதுதான் வந்தவள் போல தோன்றினாள். கண்கள் அலைந்த விதத்தில் வரவேற்பு இருந்தது. தேவைக்கு ஒரு மில்லி மீட்டர் கூட அதிகம் போகாமல் அவர்களெல்லாம் பார்த்து சிரித்து நேராக ஆம் என் அருகே வந்தாள். நான் பிரமிப்புடன் அவளை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அருகே இருந்த நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு ஹாய் என்று புன்னகைத்தாள். கைப்பையிலிருந்து புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்தான். உங்களை நான் பார்த்ததில்லையே, புதுசா என்றாள். ஆ ஆமாம், நான் இந்த கிளப்பில் மிக அந்நியன். அந்நியர்களை அனுமதிக்க மாட்டாங்களே, நியாயம் அவிழ்த்து விடுவாங்களே. அவள் என்னை ஏறிட்டு பார்க்கையில் அவள் தோற்றத்தின் மோகனம் தவறாமல் வயிற்றுக்குள் சங்கடம் பண்ணியது. மார்பின் மென்மையும் உடல் வண்ணத்தின் பளபளப்பும் குறைவு அதிகப்படி என்று சரீரத்தில் எங்குமே இல்லாமல் புரோட்டோடைப் உமன் என்று முன்மாதிரி யாராவது மற்ற கிரகத்திலிருந்து கேட்டால் இவளை அனுப்பலாம் போல தோன்றியது. உட்காருங்க, நீங்கள் யார்? நான் கம்ப்யூட்டர் அசாமி என்றேன். இன்ட்ரெஸ்டிங், என்னோட ஒரு அட்டாரி இருக்குது, ஆடி ஆடி அழுத்திருச்சு. நான் அட்டாரி பண்ணுற குழந்தை கம்ப்யூட்டர் அசாமி இல்லை. ஆ, பார்த்தாலே தெரியுது நீங்கள் வேறு ஜாதின்னு. ஜோல்னா பை தான் இல்லை, இன்டலெக்சுவல் என்று பூர்ணமாக சொல்வதற்கு கேலி இல்லை. இது என்ன புத்தகம் காட்டினாள்? தற்கொலை பற்றிய புத்தகம் அது. நான் அவளை நிமிர்ந்து பார்த்து, புத்தகத்துக்கு மேட்சிங்காக இல்லையா நீங்கள் என்றேன். படித்ததெல்லாம் நடத்தி காட்ட வேண்டுமா என்ன? நீங்கள் யார், அட்ரஸ் என்ன, தேவலோகமா? நான் இங்கே இரவும் பகலும் சீட்டாடும் அனிருத் தேசாயின மனைவி. அதோ பாருங்கள். ஆ தெரியும். எப்படி, நான் உங்களை சந்தித்ததில்லையே. இப்போ தான் சோமசேகர் உங்கள் கணவரை பற்றி சொன்னார், ரொம்ப திறமையான ஆட்டக்காரர்னு, நிறைய ஜெயிப்பாருங்க. நிறைய தோற்பதையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களிடம் கன் இருக்குதா, மிஷின் கன்? ஆ, எதுக்கு? மேசில் இருக்க அத்தனை ஆண் பிண்ணைகளும் சுடணும். டட் 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 டட். ஏன், பின்ன என்ன? ஒவ்வொருத்தனுக்கும் வீட்டில் மனைவி இல்லையா, மகன் மகள் இல்லையா, அவர்கள் காத்திருக்கவில்லையா? இங்கே வந்து ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் சீட்டாடி புகைய பாருங்கள். சுருட்டு பைப் சிகரெட்டு, பாதி நிரப்பப்பட்ட சாராயம், தூக்கமில்லாத கண்கள். அவங்கள போன்ற மனைவியை வீட்டில் விட்டுட்டு இங்கே சீட்டாடுறான்னா ஒருத்தன், ஆச்சரியம். மனைவி என்பது பழகி போய்விடுகிறது. இப்போது நீங்கள் என்னை முதல் பார்க்குறீர்கள், நான் உங்களுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இது என்னை கல்யாணமாகி 10 வருஷம் பார்த்து அறுத்து போய் தினம் தினம் இரவு பகலாக படுக்கையிலும் பாத்ரூம்லும் பார்த்து என்னிடம் உள்ள எல்லா ஆச்சரியங்களும் கரைந்து விட்ட பின் அன்பு என்று ஒன்று இருக்கிறதுலவா, காதல் என்றும் ஒன்று.
அவள் சிரித்து, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? ஆ, அதுதான் அன்பு காதல் என்றெல்லாம் பேசுகிறீங்க. அன்பு தான் கல்யாணத்தின் முதல் இழப்பு, முதல் கேஷுவாலிட்டி. அவள் என்னை ஒரு மாதிரி பார்த்தாள். அந்த கணத்திலேயே அவளை காதலிக்கலாமா என்று தோன்றியது. என்ன பேசுவதென்று மூச்சு திணறியது. அவள் அந்த நிமிஷத்தில் காப்பாற்ற வேண்டியவளாக தோன்றினாள். அனிருத் தேசாயை இங்கிருந்து பார்த்தேன். கவலையே இல்லாமல் வாயில் சிகரெட் தொங்க தன் சீட்டுகளை ஸ்லோ மோஷனில் பிரித்து கொண்டிருந்தான். இத்தனை அழகான, இளமையான, புத்திசாலியான மனைவி காத்திருக்க கிழக் குரங்குகளுடன் சதா சீட்டாடும் கிராதகனை என்னவென்று சொல்வது? திரும்ப அவளை பார்த்து ஆறுதலாக ஏதோ சொல்ல வாயெடுப்பதற்குள், ஹாய் கவிதா என்று ஒரு அந்நிய ஆசாமி வந்து விசாரிக்க, ஓ ஹலோ வினோத், அட் லாஸ்ட். முதன் முதலாக ஒரு தெரிந்த முகம். வினோத், கெட் மீ அ ட்ரிங்க் வினோத் என்று அந்த கடன்காரனுடன் போய்விட்டான். நான் செய்வதறியாது மறுபடி சீட்டாட்டத்தின் அருகில் வந்தேன். கவிதாவின் கணவன் தலைகலைந்து தீவிரமாக இருந்தான். அவனுக்கு எதிராக இருந்த பிளாஸ்டிக் வட்டங்கள் எல்லாம் காலியாகி எதிராளியிடம் போயிருக்க நான் மனசுக்குள் சோமசேகரின் கணக்குப்படி எண்ணிக்கை பண்ணி பார்த்ததில் அவன் ஒரு 800,000 இழந்திருப்பான் என்று தோன்றியது. எல்லாமே பொய்யாக இருந்தது. பொய் நாணயங்கள், பொய் மனிதர்கள். இந்தியா போன்ற ஏழை நாட்டில் இது எப்படி சாத்தியம்? ஒரு நாளைக்கு இத்தனை லட்சமா? என் வாழ்நாள் முழுவதும் ராப்பகலாக உழைத்தாலும் அந்த அளவு பணத்தை கண்ணால் பார்க்க முடியாது. அனிருத, ரொம்ப தோத்துட்ட என்று அவனுக்கு எதிரே இருந்தவன் வற்புறுத்தினான். அவன் மட்டும்தான் கோதாவில் பாக்கி இருந்தான். நோத்தோயும் இன்னொரு ஆட்டம் தோத்தாகி விட்டது. அவன் காசு இல்லை அனிருத, சொல்லற கேள. அனிருத் தேசாய் அப்போதுதான் கிட்டத்தில் பார்த்தேன். தொங்கிய சங்கிலியை உருவினான். இதை எத்தனை பெறும்? ஒரு ஸ்கோட் கூட வராத. மோகன், மோகன், ஐ மஸ்ட் வின், ஐ மஸ்ட் வின். இன்றைக்கு உன் தினம் எல்லாம் அனிருத. உன் மனைவி காத்திருக்கிறாள் பாரு. போ, ஐ மஸ்ட் வின். நான் ஜெயித்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. இன்னொரு ஆட்டம் ஆடினா போதும், லக்கு திரும்பி வந்துடும். தொடர்ந்து 18 முறை தோத்துருக்கேன். ஸ்டட்டிஸ்டிக்ஸ் படியே அது சாத்தியம் இல்லை. எனக்கு எண்கள் எனக்கு பேசியே ஆக வேண்டும். மோகன், இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் ப்ளீஸ், ப்ளீஸ். உன்னோட காசு இல்லைன்றது. எது வேணுமானாலும் கேளு. என் மாருதி, என் ஃப்ளாட்டு, எது வேணுமானாலும். ஏ, டோன்ட் பி சில்லி. நோ அனிருத், இனஃப் இனஃப், தோத்தது போதும் என்று மோகன் என்கிறவன் தன் பிளாஸ்டிக் ஐஸ்வர்யத்தை திரட்டிக்கொள்ள அனிருத் தள்ளாடி எழுந்து, டோன்ட் கோ, ஆடிட்டு தான் போகணும் என்று முறைத்தான். ஏ அனிருத், உன்னோட ஆடுவதற்கு எதுவும் இல்லை, கிளப் ரூல்ஸ் தெரியாதா? கடன் வைத்து ஆடக்கூடாதுன்னு. நீ அதிகமாகவே தோத்துட்ட, அதிகமாக குடித்து விட்டாய். மோகன், ஒரு ஆட்டம் மோகன், ஜெயித்து தான் ஆகணும். டபுள் ஆர் குவிட்ஸ் ஆடலாம் மோகன். நோ என்று சொன்ன மோகனின் காலரை பிடித்து, யூ கான்ட் டூ திஸ் டு மீ என்று அழுகிறார் போல் சொன்னான். நான் வர்றேன் என்றான் மோகன். மோகன், ஆல்ரைட் ஆல்ரைட், ஒன் லாஸ்ட் பேட். என்னிடம் இருக்க கடைசி சொத்து என்ன? கவிதா. இதுக்கு வருவேன் தெரியும். யூ ஆர் ஜோக்கிங். மோகனின் முகம் இருக்கியது. நோ சீரியஸ், இந்த ஆட்டம் ஒரே ஷஃபிள். தோத்தா கவிதா, ஜெயித்தா அத்தனை பணம் எனக்கு. வாட் யூ மீன் கவிதா என்றான் மோகன் சிரித்துக்கொண்டே. நான் ஜெயித்தா கவிதாவை டேக் ஹர், எடுத்துக்கோ. மோகன் அவனை ஒரு மாதிரி பரிதாபமாக பார்த்து, யுவர் நட்ஸ், வேக்கோ, கிரேசி என்றான். இல்லை மோகன், ஐம் சீரியஸ் உனக்கு கவிதா மேலே ஒரு கண்ணுன்னு எனக்கு முன்னமே தெரியும். உனக்கு அவள் தானே வேணும், அவளுக்காக நீ சாம்ராஜ்யத்தையே கொடுப்பேன் என்பதும் எனக்கு தெரியும். டேக்கா டேக்கா, கடைசி இந்த ஆட்டம் ஆடி ஆகணும், எல்லாம் திரும்பி ஆக வேண்டும். மோகன் அவனை சற்று நேரம் கண் கொட்டாமல் பார்க்க, எனக்கு இதெல்லாம் நிஜமாக பொய்யா, கதையா, வாழ்க்கையா, எந்த அவத்த நாடகத்தின் காட்சி இது என்று ஸ்தம்பித்து போய் நிற்க மோகன் மேலே சீட்டுக்களை சேகரித்து கொண்டு இரண்டு விரல்களால் அதை விரினான், வெட்டினான், மறுபடி கும்பாச்சி பண்ணி கொண்டு மறுபடி விர். அரியோ சீரியஸ் அனிருத். எஸ் 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 மோகன் திரும்பி கவிதா இருந்த பக்கம் பார்க்க, அவள் அந்த மூலையில் இங்கே நடக்கும் உச்சக்கட்டம் பற்றி ஏதும் தெரியாது தலைமயிரை நளினமாக தள்ளிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள். டியோ, நான் உடனே பாய்ந்து அந்த பைத்தியக்கார சூதாட்டத்தை, அந்த சமகால தருவனை தடுக்க முற்படாமல் ஆர்வமும் வயிற்றில் பயமும் பச்சாதாபமும் கலந்து வாய் சீலடித்தார் போல் எதுவும் பேச தெரியாமல் செய்ய தெரியாமல் மோகனின் நளின விரல்கள் மாற்றி மாற்றி தனக்கும் எதிராளிக்கும் சீட்டுக்களை விசிறி அனிருத் தேசாய் தன் சீட்டுக்களை பார்க்காமல் பிரமிப்பிலே இருந்தான். அனிருத், இப்போ கூட இட்ஸ் நாட் லேட்டு. ஏ ஷட் அப் டியோ. தன் சீட்டுகளை அடுக்கி வைத்து கொண்டு சற்று நேரம் தியானம் போல கண்ணை மூடிக்கொண்டு இருந்துவிட்டு மெல்ல ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தான் மோகன். ஜோக்கரை வெட்டிவிட்டு தன் சீட்டுகளை சேகரித்துக் கொண்டு ஒரு முறை தேசாயையும் ஒரு முறை கவிதாயும் பார்த்து கொண்டு விட்டு தன் சீட்டுகளை விரலில் எச்சில் தொட்டுக்கொண்டு ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தான். நான் முட்டாள், பாய்ந்து தடுக்காமல் ஏன் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. ஒருவேளை நானும் அனிருத் தேசாய் போன்ற ஆண்மகன்தானோ? பெண்களை அடிமைப்படுத்துவதிலும் இழிவுபடுத்துவதிலும் விற்பதிலும் ஒரு ஆதாம் காலத்து இச்சை எனக்கு உள்ளதோ? ஆர்வமா? எதனால் அந்த வினோத விளையாட்டை கலைக்காமல் வாழாவிருந்தேன்? அனிருத் தேசாவின் சீட்டுகளை பார்த்தேன். எனக்கு ஒருவாறு ஆறுதலாக, ஏன் ஏமாற்றமாக கூட இருந்தது. ஒரு சீக்வன்ஸ், 2 ஜோக்கர் வந்து 12 சீட்டுகள் அமைந்திருந்தன. எனக்கு சற்று பால் வார்த்தது போலவும் சற்று ஏமாற்றமாகவும் இருந்தது.
ஒரே ஒரு டச்சர் தான் வேணும், அடுத்த முறை வந்தே வந்துடும் பாடா. மோகன் சீட்டை என்னால் பார்க்க முடியவில்லை. முதல் சீட்டை எடுத்தான். சற்று நேரம் யோசித்தான். அனிருத் சேகரம் சேகரம் என்றான். ஜெயிக்கப் போகிறான். மோகன் சற்று நேரம் தன் கைச்சீட்டை நோக்கி கொண்டிருந்தான். பிறகு நிதானமாக அனிருத் வெரி வெரி சாரி டெல்ட் ஹேண்ட் என்று அத்தனை சீட்டுகளையும் விரித்தான். தேசாய் அப்படியே தன் கன்னத்தில் கைவித்தவன் மை காட் என்றான். ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட் என்று மேல் சீட்டை திருப்பி பார்த்தான். அவனுக்கு வேண்டிய சீட்டு அது. மோகன் தன் பிளாஸ்டிக் வட்டங்களை சேகரித்துக் கொண்டு திரும்பி வெல் யூ லாஸ்ட் யுவர் வைஃப் மேன் கவிதா என்று சற்று இறைந்து கூப்பிட்டான். அவள் அங்கே தனியாக இப்போது புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். எஸ் மோகன் ஏங்க வா முக்கியமான விஷயம். அவள் ஆர்வத்துடன் வர தேசாய் மேசையே வெறித்து பார்த்து கொண்டிருக்க டார்லிங் இஸ் இட் ஓவர் வீட்டுக்கு போகலாமா? ஓ மை யூ லாஸ்ட் அ லாட் வா வா போகலாம் எனஃப் இஸ் எனஃப். கவிதா என்ன மோகன் நான் உன்னோட பேசணுமே. இன்னைக்கு உன் கணவன் ஒரு வினோதமான காரியம் செய்தான். அதன்படி அவன் மேலே சொல்வதை கேட்பதற்குள் என் தோளில் யாரோ தட்டுவதை உணர்ந்தேன். சோமசேகர் நோ சார் போகலாமா? இருங்க சார் என்று சொல்வதற்குள் சோமசேகர் அவர்களிடம் சென்று கவிதா டேக் தம் ஹோம் ப்ளீஸ் இனஃப். இருங்க இந்த விவகாரம் என்ன ஆச்சுன்னு. எந்த விவகாரம் என்பதற்குள் மோகன் கவிதா அனிருத் தேசாய் மூவரும் எழுந்து நடக்க ஆரம்பிக்க சோமசேகர் என்னை கைத்தாங்களாக தள்ளாத குறையாக வெளியே அழைத்து வந்தான். நான் கடைசியாக அந்த கிளப்பை விட்டு வெளியே வரும்போது அவர்களை மறுபடியும் காரர்கள் பார்த்தேன். தேசாய் கதவருகில் நின்று கொண்டிருக்க இந்த பக்கம் மோகன் பேசிக்கொண்டிருப்பதை கவிதா நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்தான். மோகன் சொல்லி முடித்ததும் கவிதா நிதானமாக அவர்கள் இருவரிடமிருந்து பின்வாங்கினாள் நின்றாள். அந்த இரவின் நிச்சலனத்தில் கவிதாவின் கிரீச்சிட்ட சிரிப்பு என் உள்ளத்தை துளைத்தது. முற்றும்.